ரோஜா பூஜா, நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம், இங்க வந்தோடனே பாத்தியா எப்படி இருக்குன்னு. என்னாச்சு சிண்டு, ஏன் மூணு பேரும் தனியா இருக்கீங்க? பண்டி, ரோஸ், நான்சி அவங்க கூட சேர்ந்து விளையாட வேண்டியது தானே? எப்பவுமே நான் உங்களை பார்க்கும் போது மூணு பேரும் தனியாவே இருக்கீங்களே. ஆண்டி, பண்டி அண்ணா, ரோஸ் அக்கா, நான்சி அக்கா எல்லாரும் எங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆண்டி. நாங்க சின்ன பசங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் எங்களை விட்டுட்டு தனியா போயிடுறாங்க. மை காட், ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பசங்க தானே சின்ன பசங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா நான் ரோஸ் வந்தா இதை பத்தி சொல்றேன். நீங்க மூணு பேர் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகே. ஹாய் ஆண்டி, என்ன வச்சிருக்கீங்க ஆண்டி? நீங்க மூணு பேர் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆண்டி, என்னது ஆண்டி சர்ப்ரைஸ்? ப்ளீஸ் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. சொல்கிறேன் சொல்கிறேன் சிண்டு, சென்னையிலேருந்து இங்கே வரும்போது உங்களை மாதிரி கிட்ஸுக்கு எப்போவாது போர் அடிக்கும் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வந்தேன். கூடவே இந்த மர்மேட் ஸ்லைம் கூட வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மூணு பேர் இதில் விளையாண்டுட்டு மீதியை வந்து அவங்களுக்கும் வச்சிடணும். இதுதான் மர்மேட் ஸ்லைமா? சூப்பரா இருக்கு ஆண்டி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாங்கள் இதிலிருந்து ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கிறோம், மற்றதை கொண்டு போய் உள்ளே வச்சுருங்க. வாவ், ரோஜா சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு கொடுங்க, நான் மீதியை உள்ள வச்சிடுறேன். ஏ ரோஜா, நீ பேசாம இருக்க மாட்டியா? ஆண்டி, நாங்க எல்லாத்துலயும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களே அவங்க வந்தோடனே கொடுத்துறோம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஓகே சிண்டு, பட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு மீதி அப்படியே ஓப்பன் பண்ணாம வச்சிருங்க, நான் ஈவினிங்கா வர்றேன். சிண்டு சிண்டு, இந்த மாதிரி அழகான மர்மேட் ஸ்லைம் நான் பார்த்ததே இல்லை சிண்டு. இங்க பாத்தியா, ப்ளூ கலர், உள்ள பாக்குறப்ப அந்த ஃப்ரோசன் எல்சா கலர் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு சிண்டு. இந்த பிங்க் கூட ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? இந்த ஸ்லைம் வந்து ரொம்ப கிளிட்டரியா சாஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள பாரு, பிங்க் கலர் தலையா இருக்கு. ஹை, கிரீன் கூட நல்லா இருக்கு, என்ன கலர் எடுக்கிறதுனே தெரியல. இல்லை சிண்டு, எல்லா கலரும் நல்லா இருக்கு, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு? சிண்டு சிண்டு, பூஜா சொல்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம பேசாம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் சிண்டு, அதான் ரொம்ப நல்லா இருக்கு. நோ சிண்டு, நம்ம பிங்க் எடுத்துக்கலாம் சிண்டு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பண்டி அண்ணா அவங்க எல்லாரும் எப்பவுமே நம்மளை விட்டுட்டு தானே போறாங்க, அதனால இந்த எல்லா ஸ்லைமியும் நம்மளே எடுத்துக்கலாம். அச்சச்சோ, அப்படினா அந்த ஆண்டி ரொம்ப கோச்சிப்பாங்க சிண்டு, வேண்டாம் சிண்டு. அந்த ஆண்டி எல்லாம் என் மேல கோச்சிக்க மாட்டாங்க, அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இங்க இருக்கிற எல்லா ஸ்லைமையும் நான் ஓபன் பண்ண போறேன். ஃபர்ஸ்டா எனக்கும் பிடிச்ச இந்த பிங்க் கலர் தான் ஓபன் பண்ண போறேன். இது அப்ளே இருந்து என்னோட கண்ணை பறிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு தெரியுமா? இங்க பாத்தீங்களா எவ்வளோ ஷைனிங்கா சாஃப்டா இருக்குன்னு. சூப்பரான கடையில வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஆண்டி. வெளியில எடுக்கலாம், அந்த மர்மேட் எனக்கு என்னமோ ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது. அச்சச்சோ, அதோட டிரெஸ் உள்ளயே மாட்டிக்கிச்சு, இந்த டாய் மட்டும் தான் வந்திருக்கு. இருங்க இருங்க, இதுல இருக்கிற ஸ்லைம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த மர்மேட் டிரெஸ் ஸ்லைமுக்குள்ள இருந்து எடுத்து அந்த டிரெஸ் வந்து இந்த எல்சாக்கு போட்டு விட்டுடலாம். சிண்டு ப்ளீஸ் சிண்டு, என்கிட்ட குடி சிண்டு, அந்த மர்மேட் டெயில நான் எடுக்கறேன். அச்சச்சோ, டெயில் ஃபுல்லா ஸ்லைம் மாட்டிக்கிச்சு. உனக்கு தெரியுமா அந்த டெயிலுக்குள்ளேயும் நிறைய ஸ்லைம் தான் சிக்கிட்டு இருக்கு, இங்க பாரு. ஏ ரோஜா, என்கிட்ட அந்த மர்மேட குடு. இப்ப நான் இந்த டெயிலுக்குள்ள எப்படி வைக்கிறேன்னு பாத்தியா, உள்ள இருக்கிற ஸ்லைம் எல்லாம் வெளியில வருது. இது சரியா பிக்ஸ் ஆகல, ஏன்னா டெயிலுக்குள்ள நிறைய ஸ்லைம் மாட்டிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் கூட சூப்பரா கொடுத்துருக்காங்க தெரியுமா, நல்லா இப்படி வச்சு பிரஸ் பண்ணா அப்படியே லாக் ஆயிருது. சூப்பரா இருக்குல்ல இந்த பிங்க் கலர் மர்மேட். ரொம்ப தேங்க்ஸ் சிண்டு, இந்த பிங்க் மர்மேட நானே வச்சுக்கிறேன், நீங்க அடுத்தது ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க. சிண்டு, இந்த ப்ளூ கலர் மர்மேட எனக்கு கொடுத்துரு சிண்டு, ப்ளீஸ் சிண்டு. ஓகே ரோஜா, இரு ஃபர்ஸ்ட் அந்த மர்மேட வந்து கரெக்டா டேமேஜ் ஆகாம எடுக்கலாம். இந்த ஸ்லைம் கூட எவ்வளவு ஷைனிங்கா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர் அப்படியே வந்து ஒரு ஃப்ரோசன் கலர். ஆமா, இத பாக்கறதுக்கு அப்படியே வந்து கடலை பாக்குற மாதிரி இருக்கு தெரியுமா, அப்படியே வந்து சீக்குள்ள மர்மேட் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்கறதுலயே வச்சு இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிசயமா இருக்கு, இந்த மர்மேடோட டெயில் கழுந்து வராம அப்படியே மொத்தமா வந்துருச்சு. இரு இரு, இந்த ஸ்லைம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஸ்லைம் அப்படியே கட்டியாகி காஞ்சு போயிரும், புதுசாவே இருக்காது. பாத்தீங்களா இந்த டெயில் எவ்வளவு சூப்பரா பொம்மையோட அட்டாச் ஆகியே வந்துருச்சுன்னு. ப்ளூ மர்மேட், பிங்க் மர்மேட் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. சிண்டு, நீ பிங்க வந்து ரோஜா குடுத்தீல, ப்ளூ வந்து இப்ப நான் எடுத்துக்கறேன், ப்ளீஸ் சிண்டு.
எடுத்துக்கோ எடுத்துக்கோ, மீதி இருக்கிற மூணுமே நான் தான் எடுக்க போறேன். ஏ ரோஜா பூஜா, இங்க பாத்தீங்களா, மற்ற ஸ்லைமை விட இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது அப்படியே கிளியர் ஸ்லைம்பா, கிரீன் தனியா, அந்த கிளியர் ஸ்லைம் தனியா பிரிஞ்சு அந்த மர்மேட் எவ்வளவு கிளியரா தெரியுதுன்னு பாத்தீங்களா. இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்லைம், அதனால இதுல இருக்கிற மர்மேடையும் நான் எடுக்க மாட்டேன், அந்த ஸ்லைமையும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன், அவங்க வந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஓகே சிண்டு, அப்படியே வெச்சுக்கலாம், அவங்க இல்லாதப்ப நம்ம விளையாண்டுக்கலாம். ஹாய், இங்க பாத்தியா உள்ள எவ்வளவு கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. எல்லோ ஸ்லைமை ஓபன் பண்ணி எல்லோ மர்மேட வெளியில எடு. இத இப்படியே எடுத்துட்டு இருந்தா சரி வராது. ரோஜா, நீ வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு வா. இந்த ஸ்லைமை எல்லாத்தையும் அப்படியே பிளேட்ல கொட்டி ஒன்னு எடுக்கலாம். அந்த சம்கி மாதிரி இருக்கல்ல, அப்பதான் அது எல்லாத்தையும் எடுக்க முடியும். அச்சச்சோ, இந்த டெய்லும் தனியா வந்துருச்சு. போட்டு எங்க ஊர்ல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பூஜா. சரி, இப்ப என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க. எல்லோ வந்திருக்கு, ப்ளூ வந்திருக்கு, பிங்க் வந்திருக்கு, அடுத்தது ஒயிட் இருக்கு, பர்பிள் இருக்கு, கிரீன் இருக்கு. ஓகேவா? இந்த எல்லோ பேசாம நீ எடுத்துக்கறியா? இதுக்கு மேல இருக்கிற எந்த ஸ்லைமையும் நம்ம ஓபன் பண்ண வேண்டாம். அதெல்லாம் முடியாது. இந்த எல்லோவையும் நான் தான் எடுத்துக்க போறேன், அடுத்தது வரப்போற ஏஞ்சல் மர்மேடையும் நான் தான் எடுத்துக்க போறேன். எடுத்துரு சிண்டு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம எடுத்துட்டு இருக்க ரோஸ் அக்கா வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? நம்மள ரொம்ப திட்டுவாங்கல்ல? அவங்க எல்லாரும் தூரமா கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம கட்டில் கடியில போட்டு மூடி வச்சிடலாம். அவங்க இல்லாதப்பதான் எடுக்கணும், சரியா? ஆனா ரோஸோட அம்மா அவங்க கிட்ட வந்து சிண்டு உனக்கு மர்மேட் ஸ்லைம் கொடுத்தானான்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா நல்லா மாட்டிக்குவோம்ல. ஏய், இங்க பாத்தீங்களா, கிளிட்டர்ஸ் எல்லாம் உள்ள போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கல்ல. அதெல்லாம் நம்ம ஒன்றும் மாட்ட மாட்டோம், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப அடுத்தது வந்து ஏஞ்சல் ஸ்லைமும் ரெடி ஆக போகுது. சாரி, ஏஞ்சல் மர்மேட். இந்த மர்மேட் டெய்லுக்குள்ள இந்த பொம்மையை போட்டோம்னா இப்போ ஏஞ்சல் மர்மேட் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் இருக்கு, பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு. பிங்க் ப்ளூ உங்களுக்கு, ஒயிட்டும் எல்லோ எனக்கு. எதுக்கு சிண்டு இந்த ஒயிட் கலர் பிளேட் எடுத்துட்டு வர சொன்ன? என்ன பண்ண போற? காமிக்கிறேன். இது நல்லா பர்பிள் கலர்ல இருக்குல்ல, இது இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் பிளேட்ல போட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இப்ப அந்த பொம்மை டேமேஜ் ஆகாம அப்படியே எல்லா ஸ்லைமியும் அந்த மர்மேடோட இந்த பிளேட்ல கொட்ட போறேன். தெரியுமா? அதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பாரு, இப்படியே நல்லா தட்டினா போதும், மொத்த ஸ்லைமும் கீழே வந்துடும். ஆனால் இந்த மாதிரி புது ஸ்லைம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது தெரியுமா? அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கு, நல்ல புதுசாக இருக்கு. சிண்டு சீக்கிரம் சிண்டு, ரோஸ் அக்கா வந்துட்டாங்கன்னா அப்புறம் இது எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்குவாங்க. சீக்கிரமா அந்த ஸ்லைம்லேருந்து அந்த மர்மேடை மட்டும் பிரித்து எடு சிண்டு. எடுத்துடலாம். இது எடுக்கிறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும், ரோசக்கா வர்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். இந்த மர்மேட் டெயில் மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மையிலிருந்து கழுண்டு கழுண்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த டெயிலுக்குள்ளே நிறைய ஸ்லைம் மாட்டிக்கிச்சு பாருங்க. இதை பார்க்கறக்கு ஒயிட் மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு லைட்டான ஒரு பர்பிள் கலர். ஓகே, இந்த டெயிலை வச்சு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு பர்பிள் மர்மேடும் கிடச்சிருச்சு. எல்லா மர்மேடும் போய் எடுத்துகிட்டு வாப்போ. சிண்டு, இந்த பர்பிள் பக்கத்துல ஒயிட்டை வச்சு பாரு, அப்பதான் இது ஒயிட் இல்லன்னு தெரியும். ஓகே, இப்போ பர்பிள் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு.